கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட கலெக்டர்களுடன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வீடியோ கான்பரன்சிங்கில் விவாதித்தார். அதன் பிறகு அவர் கூறுகையில், கொரோனா சிகிச்சைக்கு தேவையான மாஸ்க்குகள், பாதுகாப்பு கவசங்கள், வென்டிலேட்டர்கள், ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் தேவையான அளவு அரசிடம் கையிருப்பில் உள்ளது என்றார். கொரோனா வைரஸ் நோய் சிகிச்சைக்கான மருந்துகளான காய்ச்சல் மருந்துகள், ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் மற்றும் ஐவி திரவங்கள் தேவையான அளவிற்கு முழுமையாக கையிருப்பில் உள்ளன. துரித ஆய்வு உபகரணங்கள் இன்றைக்கு 100,000 வாங்குவதற்கு இன்றைக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். கொரோனா டெஸ்டை விரைந்து செய்ய 100,000 ரேபிட் டெஸ்ட் கிட் வாங்க ஆர்டர் செய்தோம். 9ஆம் தேதி உபகரணங்கள் வந்ததும் கொரோனா டெஸ்டை 30 நிமிடங்களில் செய்ய முடியும். உரிய நேரத்தில் சிகிச்சை அளித்து உயிர் பலியை தடுக்க முடியும் என்று முதல்வர் கூறினார். வேகமாக பரிசோதனை செய்வதற்காக வருகிற 9ஆம் தேதி நமக்கு அந்த ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் கிடைக்கும். சைனாவில் நம்ம வந்து கொள்முதல் செய்ய நாம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். 9ஆம் தேதி கிடைத்தவுடன் 10ஆம் தேதி எங்கெங்கெல்லாம் பரிசோதனை மேற்கொள்கின்றோமோ அங்கெல்லாம் எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கே பரிசோதனை விரைவாக செல்வதற்கு உதவும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். 144 தடை உத்தரவை மீறியதாக 94,152 பேர் கைது செய்யப்பட்டனர் என்றும் முதல்வர் சொன்னார். இன்னைக்கு 144 தடை உத்தரவை மீறியவர்கள் மீது 94,873 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதில் 94,158 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்துடைய எண்ணிக்கை 72,242. இந்த 144 தடை உத்தரவை மீறிய காரணத்தினால் அவர்கள் அபராதம் வசூலிக்கப்பட்ட தொகை 25,14,000 ரூபாய். அரசாங்கம் ஒரு உத்தரவை போடு என்று சொன்னால் மக்களுடைய நலன் கருதி தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது. அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு அவர்களை கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி இந்த சட்டத்தை அமல்படுத்துவது என்பது இயலாத காரியம். ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை உணர்ந்து, நோயினுடைய தன்மையை உணர்ந்து, நோயினுடைய வீரியத்தை உணர்ந்து, நோயினுடைய தாக்கம் அதை உணர்ந்து கடைபிடித்தால் நிச்சயம் தடுக்க முடியும்.